மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் வெண்கொழிஞ்சி இவற்றை கொள்ளுக்காய் வேலை கொழஞ்சி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் சென்ற பதிவில் நாங்கள் இளஞ்சிவப்பு கொழிஞ்சியை பதிவு செய்துள்ளோம் அவற்றை தொடர்ந்து இந்த வெள்ளை கொழிஞ்சியை பதிவு செய்கின்றோம் இவை வறண்ட பகுதியில் வளரும் பூக்கும் தாவரமாகும் விதைகள் தட்டையாக இருக்கும் மிகவும் தரையோரம் பறந்து வளரும் ஒரு செடி இனமாகும் இவற்றின் பூக்கள் வெண்மை நிறத்தில் இருப்பதால் வெண்கொழிஞ்சி வெள்ளை கொழிஞ்சி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் மற்ற கொழிஞ்சிக்கும் இவற்றிற்கும் பூக்களை வைத்து மட்டுமே இனம் காண முடியும் மற்ற வகையில் இந்த வெண்கொழிஞ்சி மற்ற கொழிஞ்சியை விட இவை ஆற்றல் அதிகங்க இவற்றின் கொழிஞ்சி வகையில் பார்த்தால் இளஞ்சிவப்பு கொழிஞ்சி கருங்கொழிஞ்சி காட்டு கொழிஞ்சி வெண்கொழிஞ்சி என்று வகைகள் காண முடிகின்றது இவற்றின் பயன்கள் ஏராளம் உண்டுங்க வேர்பார் தழைப்பார் மெல்ல மெல்ல செந்தூரம் பஸ்வம் பார் என்று சித்தர்களின் கூற்றுப்படி இவற்றின் வேர்களே அதிக மருத்துவ பயன்கள் இருப்பினும் மற்ற பாகங்களும் மருத்துவ பயன்களை கொண்டுள்ளதுங்க இவை சர்க்கரை நோய் செரிமானம் ஆஸ்துமா வாத நோய் பல்வழி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைக்க பயன்படுகிறது முக்கியமாக கல்லீரல் நோயை போக்கும் மாமருந்தாக இவை செயல்படுகின்றது இவற்றை இயற்கை வேளாண்மை இன்று பயன்படுத்துகின்றார்கள் மண்ணிற்கு தேவையான அனைத்து தத்துக்குளம் இந்த செடியில் இருப்பதால் இயற்கை உழவர்கள் இவற்றை விவசாய நிலையத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் இயற்கை உரமாக இவற்றை பயன்படுத்துகிறார்கள் கொழிஞ்சி சூரணம் நாட்டு மருந்து கடைகளின் எளிமையாக கிடைக்கின்றது நகர்ப்பகுதி உள்ளவர்கள் அவற்றை வாங்கி பயன்படுத்தலாம் இருப்பினும் இவற்றை இயற்கை சூழலில் வளரக்கூடிய கொழிஞ்சியலை கண்டுபிடித்து நாம் பயன்படுத்தினால் சற்று வீரி அதிகமாக இருக்கும் உடனுக்குடன் இவை வந்து நம்ம பயன்படுத்தலாங்க இந்த வெண்குலஞ்சி இனம் மருத்துவத்திற்கு மட்டும் இல்லாமல் மாந்திரத்துக்கும் இவற்றை பயன்படுத்துகின்றார்கள் இருப்பினும் இங்கு நம்ம மருத்துவத்தை மட்டும் காணலாம் இது வேரை வந்து சுத்தம் செய்து வாயில் போட்டு நன்றாக மென்று அந்த சாறை வெழுங்கி வந்தால் வயிற்றில் உள்ள வலிகள் வந்து விரைவாக குணமடையுங்க இந்த வேர் பகுதி அடிப்பகுதியை காட்டுற பாருங்கள் இது அரிதாக இனம் என்பதால் இவற்றை நான் பிடுங்கவில்லை இருப்பினும் இந்த அடிப்பகுதி மட்டும் காட்டுற இது அடிப்பகுதி மிகவும் காய்ந்த ஒரு வறட்சி பகுதியில் வளரக்கூடியது பாருகின்ற செம்மண் பகுதியில் இயற்கை சூழலில் வளர்ந்துள்ளது இந்த வெள்ளை கொழிஞ்சி மிக மிகவும் அரிதான வகை இந்த வேரை மற்றொரு வகையில் பயன்படுத்தலாம் இந்த வேறை சுத்தம் செய்து காய வைத்து அந்த தூளை வந்து அஞ்சு கிராம் நீரில் போட்டு ஒரு டம்ளர் நீரில் போட்டு காலை மாலை குடித்து வந்தால் வயிற்றுப் புண்கள் வந்து கண்டிப்பாக குணமாகும் இதன் இலையை வந்து அரைத்து அடிப்பட்ட வீக்கங்களின் பத்து போட்டு வந்தால் உடல் வீக்கம் கண்டிப்பாக குணமடையுங்க இதன் வேர்தூளை கருப்பட்டியுடன் சேர்த்து அஞ்சு கிராம் தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தால் ராஜ உறுப்புகளான மண்ணீரல் கல்லீரல் சிறுநீரகம் இதயம் மூளை போன்ற தொடக்க நோய்கள் வந்து கண்டிப்பாக சரியாகுங்க குடிப்பழக்கத்தால் இன்று கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறக்கின்றார்கள் அந்த கல்லீரல் உள்ள இறந்த செல்களை புதுப்பிக்கும் ஆற்றல் உடையது இந்த வெண்கொலிஞ்சி இதன் வெண்கொழிஞ்சியின் பூ காய் வேர் மூன்றும் சம அளவு எடுத்து காய வைத்து ஐந்து கிராம் அளவு எடுத்துக்கொண்டு ஒரு கரண்டி தேன் கலந்து காலை மாலை இருவேளை தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் சார்ந்த நோய்கள் விரைவாக குணமடையுங்க ஆகையால் இது மருத்துவ பயன்கள் ஏராளம் உண்டுங்க மற்ற கொழிஞ்சியை விட இது சற்று ஆற்றல் அதிகம் இவற்றை அடையாளம் காண்பது இவற்றின் பூக்கள் மட்டுமே இருப்பினும் மற்ற கொழிஞ்சிக்கும் இவற்றுக்கும் உள்ள வந்து பூக்கள் தான் இது அடுத்த பதிவில் காட்டு கொழிஞ்சியும் உள்ளதுங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக அதிகம் நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த வெண்கொலிஞ்சி மற்ற கலை கூட தானாலும் வளரக்கூடிய ஆற்றல் உடையது புதா செடிகளும் வளரக்கூடியதுங்க அது இவற்றை நாம் வந்து தோட்டத்தில் உள்ள சில செடிகள் மூலிகை செடிகளுக்கு இந்த மூலிகை செடியை உரமாக ஆக்கின்றார்கள் சாதாரண இளஞ்சிவப்பூ உள்ள அந்த செடி வந்து நம்ம அதிக அளவு கிடைக்கும் அதை எடுத்துன்னு வந்து இந்த தென்னந்தோப்பு வாழந்தோப்பு மற்றும் தோட்டங்களில் உள்ள மற்ற மரக்கல்களில் இதை மண்ணில் தோன்று புதைத்தாலே உரமாக விடும் நன்றாக வளருங்க இது இளஞ்சிவப்பூ உள்ள கொழிஞ்சி செடி இதை பாருங்கள் இது சென்ற பதிவில் பதிவு செய்துள்ளோம் அவற்றிற்கும் ஏற்றுள்ள வேறுபாடை காட்டுறதுக்காக இங்கே காட்டுறோம் பாருங்கள் இந்த பகுதியில் ரெண்டுமே வளர்ந்துள்ளது பூக்களை மட்டுமே இவற்றை இனங்காண முடியும் பூக்கள் வெண்மையாகவும் அதன் பூக்கள் இளஞ்சோப்பு நிறத்திலும் காணப்படுகிறது இவற்றுக்குள்ள வேறு மற்ற வகையில் காய்கள் இலை அது தண்டு பகுதி வேறு எல்லாமே ஒரே மாதிரியாக காணப்படும் இவற்றின் காய்களை வந்து முற்றைய காய்களை நம்ம மண்ணில் ஊந்த வளர்ந்துருங்க இப்போ அந்த காயை நான் காட்டுற பாருங்கள் மிகவும் சிறிதாக இருக்கும் ஒரு தட்டையான ஒரு காய்க இது இந்த காய்களை வைத்து நம்ம வந்து ஜாடியில் கூட வளரலாம் பாருங்க இந்த முற்றைய காய்கள் மூன்று நாள் போதுங்க வெண்கொழிஞ்சி வந்து நம்ம இனம் உற்பத்தி செய்யலாம் அழிஞ்சு வரும் இனங்களின் வெண்கொழிஞ்சும் ஒன்று அவற்றை பாதுகாப்ப ஒவ்வொரு கொடிமகனையும் கடமையாகுங்க ஆகையால் மற்றொரு பதிவில் வேறொரு மூலிகையை காணும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்